இது நீங்கள் எழுத்துக்களை எழுதி பார்க்கும் நேரம். இப்பொழுது இங்கு என்ன எழுத்து உள்ளது என்று பாருங்கள். லு, இதை எப்படி தொடங்க வேண்டும்? இப்பொழுது இந்த சிவப்பு வண்ணம் உள்ள இடத்திலிருந்து தான் தொடங்க வேண்டும். தொடங்கி இப்படி வந்து இந்த சுழியை வளைத்து பிறகு கீழே சென்று இப்படி சுழித்து நேர்கோடு அமைத்து மேலே செல்ல வேண்டும். இதனை பென்சிலால் எழுதி காட்டுகிறேன். லா போடுவது போல போட்டுவிட்டு கீழே வந்து சுழித்து மேலே நேர்கோடு செல்ல வேண்டும். மீண்டும் ஒரு முறை எழுதி காட்டுகிறேன். லா போடுவது போல போட்டுவிட்டு கீழே வந்து சுழித்து மேலே நேர்கோடு செல்ல வேண்டும். இதுதான் லு. அடுத்த எழுத்து உ. இந்த எழுத்தை நீங்க எப்படி எழுதணும்னா, இங்க இருந்து தொடங்குங்க. ஒரு சுழி, அப்படியே ஒரு வளைவு, வலப்பக்க வளைவு, ஒரு படுக்கை கோடு, மேற்புறமாக ஒரு நேர்கோடு, மேலிருந்து கீழாக ஒரு நேர்கோடு, இப்படி வரைய வேண்டும். இதை நான் பென்சிலில் வரைஞ்சி காட்டுறேன். ஒரு சுழி, ஒரு வளைவு, ஒரு படுக்கை கோடு, ஒரு நேர்கோடு, மேலிருந்து அப்படியே கீழாக ஒரு நேர்கோடு, இது உ. வா போடுற மாதிரி போட்டு கீழே கோடு வரணும். அதாவது வா, அப்படியே கீழே ஒரு கோடு உ. அடுத்த எழுத்து யு. இந்த எழுத்தை இங்கிருந்து ஆரம்பிக்கணும். இங்கிருந்து ஆரம்பித்து அப்படியே கீழே ஒரு கோடு, நேர்கோடு, படுக்கை கோடு, வலப்பக்க வளைவு, நேர்கோடு, இங்கிருந்து ஒரு சுழி, இப்படி எழுத வேண்டும். எழுதுவோமா? ஒரு நேர்கோடு, ஒரு படுக்கை கோடு, மா, அப்படியே கீழே ஒரு கோடு போட்டுட்டு கையெடுத்துட்டு அங்கிருந்து ஒரு வளைவு, இது யு. திரும்பவும் எழுதி காட்டுறேன். ஒரு நேர்கோடு, ஒரு படுக்கை கோடு, மா, அது கொஞ்சம் கீழே வைக்கு நீட்டிட்டு கையெடுத்துட்டு இங்கிருந்து ஒரு வளைவு, யு. அடுத்த எழுத்து லு. இந்த எப்படி நீங்கள் எழுதணும்னா, இந்த எழுத்தை இங்கிருந்து தொடங்கி ஒரு சுழி, ஒரு வளைவு, மற்றொரு வளைவு, இங்கு ஒரு வளைவு, இப்படி எழுதணும். இது லு. லா போட்டுக்குங்க. லா போட்டுட்டு கையெடுத்துட்டு இங்கே பாதியிலிருந்து இப்படி ஒரு சுழியை சுழிக்கணும். மீண்டும் எழுதி காட்டுறேன். லா போட்டுக்குங்க. கையெடுத்துட்டு இங்கே பாதியிலிருந்து ஒரு சுழியை சுழிக்கணும். இது லு. அடுத்த எழுத்து கு. இந்த எழுத்தை நீங்கள் இங்கிருந்து தொடங்கணும். தொடங்கி ரா போடுவீங்க இல்லையா, அது போல் போட்டுட்டு அதில் ஒரு சுழி இப்படி சுழிக்கணும். முதல்ல ரா போடுங்க, அதை அப்படியே சுழிங்க. இந்த பக்கமாக மேல் கோடு இப்படி ஒன்று போடணும். இது கு. திரும்ப எழுதி காட்டுறேன். முதல்ல ரா போடுங்க, சுழிங்க, அங்கிருந்து ஒரு மேல் கோடு, இது கு. அடுத்த எழுத்து நு. நா போட்டு அதை சுழிக்கணும். இதை இங்கிருந்து ஆரம்பித்து ஒரு சுழி, இரண்டாவது சுழி, கீழே வந்துட்டு ஒரு சுழி சுழித்து மேலே கோடு போகணும், இது நு. போட்டு கட்டுறேன் பாருங்க. நா போடுற மாதிரி போட்டுட்டு அந்த பக்கம் போகாமல் அப்படியே கீழே வந்து இப்படி ஒரு சுழி சுழித்து மேலே ஏறணும். மீண்டும் செஞ்சு காட்டுறேன். ஒரு சுழி, இரண்டாவது சுழி, அப்படியே கீழே வந்து
ஒரு படுக்கை கோடு, மேலாக ஒரு நேர்கோடு, இது நூ.